விஜய் சேதுபதி பிக் பாஸில் வந்த மாதிரி இப்போ விஜய் ஆண்டனியும் வந்து களமிறங்க போகிறாரு ஸ்மால் ஸ்க்ரீனில். என்ன ஷோன்னு பார்த்தீங்க, டிவி ஷோவில் விஜய் ஆண்டனி வராரு, என்ன டைமிங், ப்ரோமோவில் விஜய் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காரு, டைலாக் வந்து செம்மையாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன டைலாக் வந்து சொல்லியிருக்காரு, இந்த ஷோவை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கதாநாயகி ஷோவும் இந்த ஷோவும் வந்து ஆஷ் யூஷுவலாக வந்து சேமாக இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சில்வர் ஸ்க்ரீன் அதாவது பிக் ஸ்க்ரீனுக்கு வந்து ஆடியன்ஸ்டை எவ்வளோ பாப்புலர் இருக்கோ அதே மாதிரின்னு சொல்கிறத விட அதுக்கு நிகராக ஸ்மால் ஸ்க்ரீனுக்கும் இப்போவுமே வந்து மவுஸ் ஏறிட்டே போகுது. சீரியல் ரியாலிட்டி ஷோவில் ஸ்டார்ட் ஆகி நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஷோ மூலமாக பட்டி தொட்டி வர எங்கெல்லாம் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்காங்களோ அங்கே எல்லாமே வந்து ரீச் ஆகிட்டுருக்கு. இந்த ஷோஸ் எல்லாமே பிக் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுற நிறைய பேர் ஸ்மால் ஸ்க்ரீன் ஷோலையும் வந்து இன்ட்ரோ ஆகிறது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. விஷால், ஸ்ருதிஹாசன், கரு பழனியப்பன், ஆரி, கமல்ஹாசன், விஜய் சேதுபதி இப்படி நிறைய ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் வர ஷோவோட டிஆர்பி ரேட்டிங் எப்போவுமே பீக்கில் தான் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோவை தான் நம்ம சொல்லணும். அப்படி பிக் ஸ்க்ரீனில் இருந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்த செலிபிரிட்டி லிஸ்ட்டில் இப்போ விஜய் ஆண்டனியும் வந்து ஆட் ஆகிட்டார் அந்த லிஸ்ட்டில். விஜய் ஆண்டனி எந்த டிவியில் வந்து என்ட்ரி ஆக போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச டிவி தான். அந்த டிவி சேனல் சீரியல் ரியாலிட்டி ஷோக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அதாங்க ஜி தமிழ். இதில் மகா நடிகைன்னு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று வரப்போகுது. இந்த ஷோவுக்கு தான் விஜய் ஆண்டனி வந்து ஜட்ஜில் ஒருத்தரை வந்து களமிறங்க போகிறாரு. இவர் கூட சேர்ந்து ஆக்ட்ரஸ் அபிராமி, சரிதா ரெண்டு பேருமே வந்து ஜட்ஜாக இருக்க போகிறாங்க. இதை பேஸ் பண்ணி ப்ரோமோவும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் விஜய் ஆண்டனி பேசின வீடியோ வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வைரலாயிட்டே இருக்கு. பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி, இந்த ஷோல வந்து விஜய் ஆண்டனி, மக்கள் ஆக மொத்தம் ஷோ பார்க்க ரொம்ப டெம்ப் பண்ற மாதிரி இருக்கு, பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு ஷோவுமே மிஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே செம சூப்பராக இருக்கும். இந்த மகா நடிகை ஷோ வந்து அக்டோபர் 5th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஷோ இருக்கும். நைட் 8:30 இந்த ஷோ வந்து பப்ளிஷ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோமோல விஜய் ஆண்டனியோட வாய்ஸ்ல வந்த டயலாக் வந்து செம சூப்பராக இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நீ எதை அடைய நினைத்தாலும் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த டயலாக் கேட்ட உடனே செம மோட்டிவாக இருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ரிலீஸ் ஆனால் கதாநாயகி மாதிரியே வந்து இருக்கு இந்த ஷோவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்டாக இருக்கான்னு. சன் டிவி விஜய் டிவிக்கு இடையில டிஃப்ரெண்டாக சீரியல் ஷோ வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி டிஆர்பி ரேட்டிங்கில் ஜி தமிழ் வந்து பீக்கில் போயிட்டு இருக்கு. ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூஸாக சோஷியல் மீடியாவில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து கிளம்பி இருக்கு. அது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் விஜய் டிவியில கதாநாயகி ஷோ ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் கதாநாயகி ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஆசையோடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த ஷோ வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனனால அதில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய நடிகைகளுக்கு வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் நிறைய சான்ஸ் கிடச்சிது. அந்த ஷோவில் வின் பண்ண ஆக்ட்ரஸ் ஷாலினி தான் இப்போ விஜய் டிவியில் வர பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து ராஜி கேரக்டரில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஷோ வந்து மக்கள்கிட்ட செம்மையாக வந்து ரீச் ஆகிடுச்சு. நார்மலாக ஸ்மால் ஸ்க்ரீனில் ஒரு ஷோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய ஷோ எடுக்கிறது வந்து யூஷுவல் தான். அதே மாதிரி தான் இப்போ ஜி தமிழ் வந்து மகா நடிகை அப்படின்னு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுமே எல்லாருமே இது கதாநாயகி ஷோவோட காப்பி தான் அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே டைமில் விஜய் ஆண்டனி வந்து அந்த ப்ரோமோவில் பேசினதை பற்றி நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் அந்த ப்ரோமோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி சாங் ஒன்று கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து இந்த டயலாக் வந்து ஸ்டார்ட் ஆகும். உன் வாழ்க்கையில் நீ எதை அடைய நினைத்தாலும் உன் மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அது நடக்கும், நடந்தே தீரும் என்பதில் எனக்கு சிறிதளவும் சந்தேகம் இல்லை. உன் எண்ணம் எவ்வளவு தூரமோ உன் வாழ்க்கையும் அவ்வளவு தூரமே. எனவே எப்பொழுதும் மனதை உறுதியாக வைத்திரு. உங்கள் கனவுகள் எல்லாம் நினைவாக மாற, உங்கள் எதிர்காலம் நட்சத்திரமாய் ஜொலித்திட, மகா நடிகைகளை தேடி உங்களுடன் எனது பயணம் அப்படின்னு விஜய் ஆண்டனி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். இந்த டைலாக்கை இது இப்போ நான் சொன்னதை விட விஜய் ஆண்டனி சொல்கிறது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. ரீசெண்டாக இவருக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபேன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரோட ஆக்டிங், மியூசிக்கை தாண்டி இவரோட பேச்சை கேட்கறதுக்குன்னு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஷோ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த ஷோக்காக ஆடிஷன் பல இடத்துல நடந்திருக்கு. லாஸ்ட் மந்த் கிருஷ்ணகிரி, சேலம், தர்மபுரியில் வந்து ஆடிஷன் நடந்துச்சு. அதில் செலக்ட் ஆன காம்படிட்டர்ஸ் தான் இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ஷோ நம்ம வந்து அக்டோபர் 5th வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. பிக் பாஸ் வந்து அக்டோபர் 6th வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஷோ அக்டோபர் 5th வந்து ரிலீஸ் ஆகிடும். டிஆர்பி ரேட்டிங்கில் எந்த ஷோ ரொம்பவும் பீக்குக்கு போக போகுது அப்படின்றத நம்ம இனி வர எபிசோடில் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.